हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल नाम इनक्कु पार्क्क पोरुदु वेज करी रेसिपी இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்ய ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் துருவன தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் பட்டை ஏலக்காய் ஒரு பீஸ் 4 லவங்கம் கசகசா இதல நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சோம்பு 1 டீஸ்பூன் இதல தண்ணி விட்டு நல்லா அரைச்சுக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதல 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் इला तन्नी विट्टु नल्ला अरच्ची एडुत्तुकोंग इप्पो नान अरच्ची एडुत्तुट्टेन इप्पो इद ओरु पात्रत्तुल सेत्तु अदु कूड तन्नी सेत्तुकोंग कट्टी इल्लादपड़ी इद नल्ला किलरी विट्टुकोंग तेंगायोड पच्चै वासनै एल्लाम पोई इद नल्ला कोदिकट्टुम इप्पो वेर ओरु कडायिल एण्णेई सेत्तु अदुल कடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன் சேத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் 3 இது போல கிள்ளி சேர்த்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இதுல நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் இதல 1/4 கப் பீன்ஸ் 1/4 கப் கேரட் 1/4 கப் அவரைக்காய் 1/4 கப் பட்டாணி சேர்த்து இத நல்லா கிளறி விடுங்க கூட உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து இத ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிக்கலாம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் காய்கறி ஒரு 50% வெந்தாலே போதும் இப்போ இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் காய்கறி இப்போ 50% வெந்திருக்கு மசாலால இப்போ தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போய் இப்போ நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு இப்போ இத ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இத ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துடலாம் மசாலால கொஞ்சம் தண்ணி கலந்து நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க காய்கறிக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்திருக்கோம் குழம்புக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு காரம் எல்லாம் போதுமான்னு பாத்துக்கோங்க காரம் பத்தலனா சேர்த்துட்டு இத க்ளோஸ் பண்ணி வெச்சு மீடியம் ஃப்ளேம்ல 5 to 10 minutes க்கு கொதிக்க விடுங்க 10 minutes ஆயிடுச்சு நம்மளுடைய வெஜ் குருமா ரெசிபி இப்ப ரெடி ஆயிடுச்சு இத சூடா சர்வ் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இது ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க Thanks for watching